மகள் பாடுகிறாள், பாவி மகள் ஆடுகிறாள், மட்டு நகர் அழகான மேடையம்மா, இங்கே எட்டு திசையும் கலையின் வாழியம்மா. மட்டக்களப்பு என்று கூறியதும் அனைவரது மனதிலும் மெல்லிதாக ஒலிக்கின்ற பாடல் இது. எழுதியவர் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன். இசையமைத்தவர் மட்டக்களப்பில் அந்த காலத்தில் பிரபலமான ஜீவன் இசைக்குழுவினர். மட்டக்களப்பை, அதன் உயிரை, உணர்வை அனைவரும் நெஞ்சிலும் ஆடச் செய்கின்ற மெல்லிய கானம் இது. இன்று இந்த பாடல் பிறந்து 50 ஆண்டுகள் ஓடிவிட்டன. விபுலானந்தன் வாழ்ந்த நிலமம்மா, இது வீணை கோடி போட்ட குலமம்மா, ஊரூராய் கூத்தாடும் ஊரம்மா, ரேடியோஸ்லோன் அதாவது இலங்கை வானொலி அதில் சம்பந்தப்பட்டவங்க இந்த மாமாங்க தீர்த்த உற்சவத்தை நேரடி ஒளிப்பதிவு செய்கிறதுக்கு மட்டக்களப்புக்கு வராத வழக்கம். 1968 தமிழ் நிகழ்ச்சி அதிகாரி நாவுக்குழியூர் நடராஜன், லண்டன் கந்தியாப்புவர் ஷானா ஷண்முகநாதன் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று மட்டக்களப்பு நகர மண்டபத்தில் ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த கலை நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்காச்சு. அந்த கலை நிகழ்ச்சிக்கு முதல் பாடல் ஒரு மட்டக்களப்பை பற்றி ஒரு பாடல் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாடலை என்னுடைய பொறுப்பில் தான் இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த பாடல் எழுதுகிற ஆற்றல் எனக்கு இல்லாததால் என்னுடைய ஒரு சகோதரர் காசி ஆனந்தன் அவர்கள் அவர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி ஒரு வந்திருக்கிறாங்க, ஒரு பாட்டு தேவைப்படுது, ஆரம்பத்தில் பாட வேண்டியாக இருக்கேன். அவர் உடனடியாக ஒரு பேப்பர் துண்டில் டைரியில் வந்து அவர் வச்சிருந்த பாடலாக இருக்கலாம் அல்லது எழுதின பாடலையா அப்படியே எழுதி போட்டே நடத்தேன். இப்போ நான் அந்த பாட்டை கொண்டு வந்து என்னுடைய சகோதரருடைய உதவியோடு வீட்டு வச்சு மிச்சம் விரைவு அவர் நான் நினைக்கிற ஒரு அரை மணி தியாலத்துக்குள்ளே நாங்கள் மீட்டை போட்டு எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அந்த பின்னேறும் ஆடிஷன் இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு வந்து பாடி காட்டணும். பிறகு அந்த பாடலை நானும் நிலாமதியினுடைய தாயார் ஏஞ்சல்னு நினைக்கிறேன், இப்போ அவையோடு சேர்ந்து நாங்கள் மட்டக்களப்பு நகர மண்டபத்தில் கலை விழா 68 நடந்த தீபாவளி கலை விழாவில் பாடின பாடல். மீன் மகள் பாடுகிறாள், வாவி மகள் ஆடுகிறாள், மட்டு நகர் அழகான மேடையம்மா, இங்கே 8 திசையும் கலையின் பாடையம்மா. ஏலேலோ 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 ஏலேலோ. இவரும் பல மேடைகளில் இந்த பாடலை பாடியவர் தான். ஆனால் அருகில் இருக்கின்ற அவரது துணைவியார் ஏஞ்சல் அவர்கள்தான் ஜீவன் ஜோசப் அவர்களின் இசையமைப்பில் முதல் தடவையாக இந்த பாடலை குணம் சபரிராஜா அவர்கள் பாடிய பொழுது கூடவே பாடியவர். ரேடியோ சீலானாலும் எங்களை கேட்டவங்க இப்படி ஒரு கிராமிய நிகழ்ச்சி ஒன்று வைக்க போகிறோம், அதுக்கு மட்டக்களப்பு சிறப்பு பாட்டு ஒன்று வரணும். அந்த நேரம் அப்படி ஒரு பாட்டு ஒருத்தருகிட்டையும் இருக்க இல்லை. இப்போ என்ன செய்கிறேன்னு நான் வந்து இந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அவர் சொன்னார், அவர் மச்சான் தானே காசி ஆனந்தன், அவர்கிட்ட போய் நாங்கள் இதை எட்டி எடுப்போம். அப்போ நாங்கள் போகக்குள்ள அப்படியே பின்னேறமாக போயிட்டுது. அவர் சொன்னார் வாங்கன்னு சொல்லி நல்ல இரவாகிட்டுது. பிறகு இந்த அந்த நேரம் இங்கே லைட் இல்லை, குப்பி விளக்கு வச்சு கொண்டு தான் நான் காசியானது அந்த பாட்டை எழுதினவர் எழுதி ஒன்று ஒன்றா எழுதி 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 அப்புறம் கொடுத்த பிறகு நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஜீவன்கிட்ட கொடுத்தா ஜீவன் சொல்லிச்சு இதை கடற்கரையில் போய் தான் மெட்டை அமைக்கணும் என்று. அப்புறம் நாங்கள் இங்கே மூத்துவாரத்து கடற்கரையில் போய் நின்று மெட்டை அமைச்சு எல்லாம் செய்து பின்னேறம் 6 மணிக்கு நாங்கள் பாடவும் வேணும். அப்போ ஜீவன் ஜோசப்போட தம்பி குணன் ஜோசப் நானும் அவரும் தான் ஃபஸ்ட் சாங் பாடினோம். அதுக்கு பிறகு ஒரு 200-300 இடத்துல நாங்கள் பாடியிருப்போம் நானும் இந்த ஹஸ்பண்ட். சென்னையில் புறநகர் பகுதி ஒன்றில் பல தசாப்தங்களாக நாடு கடந்து வாழ்கின்றார் இந்த பாடலை எழுதிய கவிஞர் காசி ஆனந்தன். அன்றுதான் அந்த பாடலை எழுதிய சூழ்நிலையை உணர்வை எம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார். மீன் மகள் பாடுகிறாள், பாவி மகள் ஆடுகிறாள், மட்டு நகர் அழகான மேடையம்மா, 8 திசையும் கலையின் வாடையம்மா என்று ஒரு பாடல் எழுதினேன். அது இன்றைக்கு மட்டக்களப்பில் உள்ளவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மீன் பாடும் தேன் நாடு என்று நம்முடைய மண் அழைக்கப்படுகிறது.
மட்டக்களப்புக்கு உள்ள சிறப்பு அந்த மட்டக்களப்பினிடையே குறுக்கே பாய்ந்து ஓடுகிற அந்த உப்பேரி தான், வாவி தான். அந்த வாவியின் இரு கரைகளையும் பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய மக்கள் கதிரவன் எழுகிற திசை அந்த பகுதியை எழுவான்கரை என்றும், கதிரவன் சென்று சாய்கிற பகுதியை மேற்கு திசையை படுவான்கரை என்றும் சொல்கிறார்கள். இந்த எழுவான்கரை படுவான்கரை என்ற சொற்களே தூய தமிழில் அழகாக நம்முடைய அந்த மட்டக்களப்பை தேனாட்டை குறிக்கிற தூய தமிழ் சொற்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மீன்பாடும் தேனாடு அதன் இயற்கையோடு ஒட்டிய இரண்டு சிறப்புகளில் ஒன்று அந்த வாவியில் மீன்கள் பாடுவது. அமெரிக்காவிலிருந்து கூட வந்து ஒரு தடவை பதிவு செய்தார்கள் அந்த மீன் இசையை, அது எனக்கு தெரியும். நல்ல முழுநிலவு நேரத்தில் நம்முடைய அந்த வாவியில் ஒரு படகில் ஏறிக்கொண்டு ஊர்ந்தால் அந்த நீரை கிழித்து செல்லுகிற நேரத்தில் அந்த தோணியை, நாம் படகு என்று சொல்வதில்லை, ஓடம் என்று சொல்வதில்லை, தோணி என்று தான் மட்டக்களப்பில் அழைக்கிறார்கள். அதுவும் ஒரு தூய தமிழ் சொல், தோண்டப்படுவதால் தோணி. செலுத்துகிற அந்த தண்டை, அதை நாம் சவல் என்று சொல்லுகிறோம் மட்டக்களப்பில், அதை நீரின் உள்ளே விட்டு நீரின் அடியில் அதன் இருக்கிற பகுதிக்கு எதிர்ப்பகுதி கையில் பற்றி இருக்கிற பகுதியின் நுனியை காதிலே வைத்தால் யாழை மீட்டுவது போல், நரம்புகளை தடவி விடுவது போல் ஒரு இனிய இசை வரும். அதை நானே கேட்டிருக்கிறேன். நிலவில் தோணியில் சென்று ஒரு முறை கேட்க வேண்டும் என்று நானே கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த மண்ணுக்கு, இயற்கையோடு ஒற்றிய சிறப்பு நம்முடைய மட்டக்களப்புக்கு உண்டு. இன்னொன்று, அதை யாரும் குறிப்பிடுவதில்லை. காரிருள் சூழ்ந்திருக்கின்ற நிலவில்லாத காலங்களில் கூடுதலாக தெரியும். அந்த நீரின் உள்ளே ஒரு சின்ன மீன் ஓடினால் அது ஒரு 10 மடங்கு அதை வளைத்து ஒரு தங்க வளையம் தெரியும், தங்கமாக தெரியும், பளிச்சென்று தெரியும். அந்த வளையம் அந்த மீனோடு ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு இறால் ஓடினால் இறால் தெரியும், பெருசாக தெரியும். ஒரு கல்லை விட்டால் தங்கம் தெறித்து விழிவது போல் நீர் தெறித்து விழும். அதை கவிர் என்று சொல்வார்கள் மட்டக்களப்பில், கவிர் என்று சொல்வார்கள். அந்த கவிரும் அந்த மீனின் பாடலும் இரண்டு சிறப்புகள். அது மட்டக்களப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. ஒரு அழகான மண், அந்த மண்ணின் ஒரு திசையில் மருத நிலம், கதிர் படுகிற பகுதியில் மருத நிலம், வயல்கள், நெல் காய்த்து குலுங்குகிற செழித்த மருத நிலம், எதிர்த்திசையில் கிழக்கு திசையில் அந்த ஏரிக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிற திசையில் அழகான கடல் நெய்தல் நிலம், இந்த இரண்டு அழகிய நில அமைப்புகளோடு அந்த மண் அமைந்திருக்கிறது. இந்த அழகில் மட்டக்களப்பில் உள்ள மக்கள் மயங்கியே வாழ்ந்தார்கள். அந்த மயக்கம், அந்த அழகின் மயக்கம் அவர்களுடைய வாழ்வாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ், மூன்று தமிழ் என்று சொல்லுகிறார்களே, இயல் இசை நாடகம் என்று, இந்த தேநாட்டில் அது நிறைந்து கிடந்தது. ஆனால் இதையெல்லாம் மிஞ்சி இயல்பாக அந்த மண்ணில் ஏடறியாத எழுத்தறியாத அந்த உழவர்கள் பாடுகிற நாட்டு பாடல், அது இயலுக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. அதை எங்கும் பார்க்க முடியாது. மக்களோடு ஒன்றிய ஒரு இயல் தமிழின் வாழ்க்கை அந்த மண்ணில் இருந்தது, இருக்கிறது. இவற்றையெல்லாம் மிஞ்சி தமிழ் இசைக்கு இதுவரையில் யாரும் எழுதாத யாழ் நூலை எழுதிய பிபலானந்தர் அந்த மண்ணிலே தான் பிறந்தார். அது அந்த பெருமையும் அந்த தேனாட்டுக்குத்தான் உண்டு. மட்டக்களப்பில் நாம் இரவில் கிராமங்களில் எல்லாம் இருக்கிறவர்கள், அவர்கள் படுத்து உறங்குகின்ற பொழுதும் கூத்துக்களறியில் பயிற்சிக்காகவோ நிறைவாகவோ நடந்து கொண்டிருக்கின்ற கூத்தில் எழுகிற மத்தள ஓசை, ஆடுகிறவர்களின் சலங்கை ஓசை, அவர்களுடைய பாடல் ஓசை காதில் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு இயல் இசை நாடகம், எல்லாமே இயல்பாக அமைந்த ஒரு மண்ணாக தேனாடு அமைந்து இருப்பது ஒரு பெருமை. அந்த மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை என்றுதான் நான் சொல்கிறேன். பாடி பாடி கதிரறுப்பார் கவி.
பாடலை பாடிய அந்த நாட்களை நினைக்கையில் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகின்றார் திருமதி ஏஞ்சல். பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. உண்மைக்கு எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அதை நினைச்சு பெரிய பெருமைப்படுறாங்க. லேட்லியாக கூட நாங்கள் போயிட்டு வேலைன்னு யாழ்ப்பாணம் போன நேரம் நான் ஒரு எக்ஸாம் எடுக்க போனேன்னா அப்போ எங்களை கூப்பிட்டு வந்து கேட்ட நேரம் நானும் இவரும் போய் அந்த பாட்டை தான் பாடினோம் ஒரு கோயிலில். அந்த நேரத்தில் என்னுடைய பாடலை உடனடியாக இசையமைத்து மக்களிடையே கொண்டு போனவர் தமிழீழத்தின் தலை சிறந்த இசைக்கலைஞர் என்று மக்கள் போற்றுகின்ற ஜீவம் ஜோசப் அவர்கள். அந்த காலத்தில் கூடவே இந்த பாடலை ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு மேடையிலும் பாடிக்கொண்டு தெரிந்த கருணா அவருடைய மனைவி ஏஞ்சல்ஸ் அவர்களையும் நான் மறப்பதற்கில்லை. ஜீவம் ஜோசப்புடன் குணம் அவருடைய உடன்பிறப்பு அவருடைய ஏனைய உடன்பிறப்புகள் அனைவரும் பல மேடைகளில் இந்த பாடலை பாடினார்கள். அவர் வந்து ஒரு நல்ல கவிஞர், கவிதை நினைச்சு இப்படி போய் ஒரு ராகத்தை கொடுத்து அப்படி படப்படன்று எழுது அவ்வளோ திறமான ஒரு கவிஞர், நல்ல ஒரு குணமான ஒரு ஆள். ஜீவன் ஜோசப் என்று சொல்லக்குள்ள அவர் ஒரு 25-30 வாத்தியங்களை வாசிப்பார் ஒரே மேடையில். ஆனால் பலர் இந்த பாடலின் இசையை தற்பொழுது மாற்றி பாடுவது குறித்து இவருக்கு குறை இருக்கின்றது. நாங்கள் அந்த பாடாமல் கொஞ்சம் பின்வாங்கின பிறகு ஒரு ஒருத்தர் எடுத்து தங்களிடம் இட்டுகள் போட்டு தாங்கள் தான் இயற்றினேன் சொல்லி புகழெல்லாம் இந்த பேப்பர் வழியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே ஒரிஜினல் வந்து எங்களை நாங்கள் தான் முதல் பாடினேன், நாங்களே தான் இயற்றினோம் அந்த பாட்டை. எங்கள மச்சான்கிட்ட சொல்லி இயற்றி எடுத்து பாடின பாட்டு அது கொஞ்சம் எங்களுக்கு மன வருத்தம் தான். அப்படி இப்பொழுது இந்த பாடல் தமிழகத்திலும் சிலரால் பாடப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாட்டில் சிறந்த இசைக்கலைஞர்களான புஷ்பவனம் குப்புசாமி பாடியிருக்கிறார், டிஎல் மகராஜன் பாடியிருக்கிறார், திருச்சி லோகநாதனின் மகன் சிறந்த இசைக்கலைஞர் டிஎல் மகராஜன் பாடியிருக்கிறார். ஆகவே இந்த பாடல் மட்டக்களப்பின் பெருமையை சொல்லுகின்ற இந்த பாடல் தமிழீழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் மக்களால் விரும்பி சுவைத்து பாடப்பட்ட பாடல் என்பதை இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இசையமைப்பில் நவீனம் தொழில்நுட்பம் என்று அந்த துறை எத்தனையோ வளர்ச்சியை கண்டிருக்கின்ற போதிலும் மட்டு நகர் மக்கள் உலகில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அவர்களை தமது தாய் மண்ணோடு பிணைக்கின்ற ஒரு தாலாட்டாக கூட இந்த பாடல் இன்று வரை இருந்து வருகின்றது. பாவி மகள் ஆடுகிறாள் மட்டு நகர் அழகான மேடையம்மா.